சுப்பராயன் அமைச்சரவை. 1924 நடந்த தேர்தலில் சுயராஜ்ய கட்சியினர் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி அடைஞ்சாங்க. இருந்தாலும் காங்கிரஸோடைய கொள்கைக்கு ஏற்ற மாதிரி ஆட்சி பொறுப்பை அமைக்க மறுத்தாங்க சுயராஜ்ய கட்சியினர். அதனால் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா சுயேட்சை வேட்பாளரான பி சுப்புராயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு அளித்து அமைச்சரவை அமைக்க உதவுனாங்க சுயராஜ்ய கட்சியினர். இங்கே கீழே வந்து பாருங்கள், பாக்ஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, இது என்னென்னு பார்த்துட்டு போகலாம். நீல் சிலை அகற்றும் போராட்டம் 1927. ஜேம்ஸ் நீல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மதராஸ் துப்பாக்கி ஏந்திய காலாட்படையை வந்து சார்ந்தவர் ஜேம்ஸ் நீல் அப்படிங்கிறவர். 1857 பேரெழுச்சி அப்போது நடந்த கான்பூர் படுகொலை சம்பவத்தில் நிறைய ஆங்கில பெண்களும் குழந்தைகளும் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டாங்க. இதுக்கு வஞ்சந்திக்கிறதுக்காக நீல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கொடூரமாக நடந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பின்னால் நீல் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வீரர் ஒருத்தரால் கொல்லப்பட்டார். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மவுண்ட் ரோட்டில் ஆங்கிலேயர் வந்து நீலுக்கு வந்து ஒரு சிலையை வந்து வச்சாங்க. இதை இந்தியர்கள் வந்து அவங்களுடைய உணர்வுக்கு இழைக்கப்படுற அவமரியாதை அப்படின்னு சொல்லி போராட்டத்தில் வந்து ஈடுபட்டாங்க. சென்னை மாகாணத்தில் பல பகுதிகளில் இருந்து வந்த போராட்டக்காரர்களுக்கு திருநெல்வேலியை சார்ந்த எஸ்என் சோமயாஜுலு வந்து பார்த்தீங்கன்னா தலைமையேற்றிருக்காரு. இந்த போராட்டத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இந்த சமயம் சென்னைக்கு வந்த காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா 1937 ராஜாஜியுடைய தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிச்சு. அப்போது இந்த நீல் சிலை வந்து பார்த்தீங்கன்னா அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்துக்கு வந்து கொண்டு செல்லப்பட்டது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீல் சிலை அகற்றும் போராட்டம் 1927. அப்புறம் இங்கே வந்து பாருங்கள், சுயராஜ்ய கட்சியினர் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடைய கொள்கைக்கு இணங்க மறுத்து ஆட்சி பொறுப்பு அமைக்க மறுத்துட்டாங்க. அதனால் சுயேட்சை வேட்பாளர் பி சுப்புராயனுக்கு வந்து ஆதரவு கொடுத்து அமைச்சரவை அமைக்க உதவி செஞ்சாங்க சுயராஜ்ய கட்சியினர். இது வந்து 1927 நடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற சுயராஜ்ய கட்சியினர். அப்புறம் 1930 நடந்த தேர்தலில் சுயராஜ்ய கட்சியினர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டியிடலை. அதனால் நீதி கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஈஸியாக வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 1937 வரைக்கும் ஆட்சி செஞ்சிச்சு. அதுக்கப்புறமா 1937 தான் ராஜாஜியோடைய தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைஞ்சிச்சு. அப்போ தான் இந்த நீல் சிலை வந்து அகற்றப்பட்டு அந்த நீல் சிலை வந்து சென்னை அருங்காட்சியகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு செல்லப்பட்டுச்சு. மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.